Hello viewers, இனி நம்ம பாக்கப் போருது Jurassic World Camp Cretaceous Season 1 Episode 3 The Cattle Drive ஓபன் பண்ணா நம்ம டேரியஸ் ரொம்ப சீரியஸா டீரெக்ஸ் வச்சு ஒரு கதை சொல்லிட்டு இருப்பான் அத மத்தவங்க எல்லாம் வேர்க்க விறுவிறுக்க கேட்டுட்டு இருப்பாங்க சொல்லுடா சொல்லு அப்புறம் என்ன அப்புறம் என்ன சொல்றேன் அந்த டீரெக்ஸ் அதோட வாயை பொளந்து மண்டைய கவ்வ வரும்போது பா செக்னு பிங்கி போட்டோ எடுத்துருவா நல்ல கதை போயிட்டு இருக்கு ஏன் டிஸ்டர்ப பண்ற அட நீ கண்டினியூ பண்ணு இது நான் vlog பண்றதுக்குமா சரி ஓகே மறுபடியும் அதே இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் அந்த டீரெக்ஸ் மண்டைய கவ்வ வரும்போது மறுபடியும் டிஸ்டர்ப பண்ணுவா மறுபடியும் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணா அந்த டோரா மண்டை டிஸ்டர்ப பண்ணுவா பாருங்க நம்ம யாஸ்மீனுங்கற யாஸ்மின் தனியா இருக்குது அவளையும் கூட்டு வந்துடுறேன் கதை இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இல்லம்பா போங்கடா டேய் உங்களுக்கு கதை சொல்ல வந்த மாதிரின்னு கவுந்துருவான் அங்க தனியா நின்னு அவன் நோட்ல ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருப்பாளா அதை இவங்க எல்லாம் பாத்துட்டு சில பேருக்கு தன்னம் தனியா தனிமையில தான் பிடிக்கும் பானா ஆடா போடா கெஞ்சி காமெடி பண்ணிட்டு இருக்க அவளுக்கு மத்தவங்க கிட்ட பேசுறது கொஞ்சம் கூச்சமா இருந்திருக்கும் தான் தனியா இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பா திடீர்னு மல வர ஆரம்பிச்சிரும் உடனே எல்லாரும் தெரிச்சடிச்சு கேம்புக்குள்ள போயிடுவாங்க இவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு போவாங்க ஆனா நம்ம யாஸ்மினா மட்டும் என்னத்தையோ போட்டு அழிச்சுட்டு இருப்பா டாக்குன்னு டோரா வந்து ஏய் யாஸ்மினா நீயும் தனியா இருக்க நானும் தனியா இருக்கேன் நேக்கும் ஃப்ரெண்ட் இல்லே நோக்கும் ஃப்ரெண்ட் இல்லே அதனால நம்ம முதல் கட்ட நடவடிக்கையா நம்ம ஃப்ரெண்டா இல்லாமே அவ பேச்சறத பார்த்துட்டு சாக்கல உட்கார்ந்திருப்பா ஆமா நீ வச்சிருக்கிறது டிராயிங் புக் தானே குடு பாப்போம் ஆனா அதெல்லாம் வேண்டாம்ங்கற மாதிரி அப்படியே அங்க இருந்து நழுவி ஓடிர்வா அப்படியே அடுத்த நாள் காட்டாங்க மேகம் எல்லாம் கருத்து மலை நறுக்கு நறுக்குன்னு கொற்ற மாதிரி பயங்கர இருட்டா இருக்கும் அன்னைக்கு தான் இவங்க எல்லாம் ஜைரோஸ்பியர்ல கூட்டி போவாங்க அது ஒண்ணுமில்ல ரவுண்டா இருக்கிற ஒரு வண்டி மாதிரி ஜுராசிக் வேர்ல்ட் படத்துல கூட அந்த ரெண்டு பசங்க ஓடிட்டு போயிருப்பாங்க அதே மாதிரி இந்த ரவுண்ட் வண்டியை வச்சிட்டு

இல்ல ஏன்னா என்னோட ஹேர் ஸ்டைல் களைஞ்சிருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வைக்க முடியாது பானி சீனா போட்டு இருப்பான் ஓ மண்ட முடிக்கும் ஒன்னாகாது கொண்ட முடிக்கும் ஒன்னாகாது ஏன்னா புயல் இந்த ஏரியா விட்டு தள்ளி போயிருச்சுப்பான் ஆஹா ரொம்ப சந்தோஷம் இப்ப பாடுற சிங்கம் எப்படி சிங்கிளா கலக்க போகுதுன்னு அந்த ஜெயராஸ்கோப்ல ஏற போவான் அப்படியே ரோக்சி தடுத்து நீ பென்னு கூட தான் போனும் இல்ல பன்னு மாதிரி பிச்சு வீசிடுவேன் பா அங்க அவன் ஓட்ட தெரியாம குப்பர் அடிச்சு விழுந்துட்டு இருப்பான் ஏன் சாவு இன்னைக்கு இவங்க இல்லையானு புலம்பிட்டு இருப்பான் இங்க நம்ம யாஸ்மின் ஜாமுன்னு வந்து உட்காந்துட்டு இருப்பா பெட்டுக்குன்னு டோரா வந்து ஐ நானும் வரேன் நானும் வரேன் நானும் வரேன்

வா சிலபி டேரியும் டோராவும் சல்லுன்னு போயிருவாங்க வெண்ணும் கெஞ்சியும் போறதுல பென்னுதானே ஓட்டுறது எடுத்த உடனே ட்ரக்ல ஒரு இடி வண்டி சுத்திக்கிட்டே இருக்குமா அப்பவே கெஞ்சி முடிவு பண்ணிருவான் இன்னைக்கு எனக்கு இறுதி சடங்கு கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் அப்படியே அந்த டைனோசர் ஓடுறது ஆடுறது பாடுறதுன்னு எல்லாத்தையுமே அழகா டைனோசர் காலுக்குள்ள எல்லாம் பூந்து புந்து காட்டுவாங்க இவங்களும் ஜம்முன்னு ஜாலியா பாத்துக்கிட்டே வருவாங்களா அப்படி போயிட்டு இருக்கும்போது டோர்ரா எப்படியாச்சும் பேசி யாஸ்மின் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுறதுக்காக ஆமா உனக்கு பிடிச்ச கலர் என்ன ஃபுட் என்னன்னு நோண்டிக்கிட்டே வருவாளா ஆஹ் ஆரஞ்சு ஆரஞ்சு சூப்பரா ஜோக் அடிக்கிறேன்னு மறுபடியும் நிறுத்தாம பேசிக்கிட்டே இருப்பா ஐயோ அறுக்கிறாளேன்னு வண்டிய ஒரு சிலுப்பு சிலுவா அப்பவே அவளுக்கு தெரிஞ்சு போயிரும் ஆஹா நம்மள கொள்ள திட்டம் போட்டுட்டு ஆயான்னு இங்க டேரியஸ் ஜாலியா அந்த டைனோசர் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான் என்ன அவனோட கனவு லட்சியம் எல்லாமே இதுதானே ஆனா கூட உட்காந்துருக்க பிங்கி அந்த அழகெல்லாம் ரசிக்காம போன்ல அவளுக்கு போட்டிருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாப்பா என்ன அவ போடுற வீடியோஸ் எதுவுமே அவளோட ஃபேன்ஸ் புரூக்லாண்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்காது அதனால சோகமா சொல்லிட்டு இருப்பா அப்படி இவ புலம்புறத கேட்ட டேரியஸ் ஏ அங்க பாரு அங்கிலோசரஸ் இங்க பா டிங்கிலோ சரஸ் அதோட வாழும் எலும்பு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி இருக்கும்னு என்னன்னமோ சொல்லி அவள டைவர்ட் பண்ண பாப்பான் ஃபாலோவர்ஸ் இவ போற வீடியோ பிடிக்கலன்னா உனக்கு கோவத்துல இருப்பாளா இவன் வேற நோண்டிட்டு இருந்தவொன்னே வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டுருவா அதுக்கப்புறம் மனம் திருந்தி வருந்தி சாரி சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்தா எவ்ளோ பெரிய பிரச்சனை தெரியுமா என்னால இப்ப ஒரு நொண்டி ஸ்டோரிய கூட ஒழுங்கா கிரியேட் பண்ண முடியல எனக்கு பீப்புள்ஸ் என்ன லைக் பண்ணணும் அது மட்டும் தான் எனக்கு முக்கியம்பா நம்மாலு குரு 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 குருன்னு முழிப்பான் இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போதும்பா அப்படியே கெஞ்சிய காட்டுறாங்க புலம்பி தள்ளிட்டு இருப்பான் ஏன்டா சாவு ஊர்வலம் தொலைடமாடா போறோம் கொஞ்சம் வேகமா போய் தொலைடா வென்றுபா மெதுவா போனாலும் பார்த்து பத்திரமா போறேன்ல அதுதான் முக்கியம் பா வேகமா போடா ஈர சட்டி மண்டையான்னு புலம்பிட்டு இருப்பான் அப்படியே மேல காட்டுறாங்க மேகம் கருகருகருன்னு கருத்து மழை பெய்யற மாதிரி இருக்கும் என்னடா மலை வராதுன்னு சொன்னேன் இப்ப மலை வர்ற மாதிரி இருக்குது நான் என்ன இடியமீனா மழை வரும் வராதுன்னு விரல காமிச்சு சொல்றதுக்கு என்னோட கவலை என்னன்னா இந்த கெஞ்சி பைய மண்ட நினைஞ்சு முடி கலஞ்சிரும்பா அதுக்கு தான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலாம் பா டக்குன்னு ஒரு இடி இடிக்குமா அங்க இருக்க டைனோசர் எல்லாமே கொஞ்சம் அடிச்சுக்க ஆரம்பிக்குங்க ஆஹா நிலம

அப்படியே தப்பிச்சு ஓடுவாங்க போற வேகத்துல ஆளுக்கு ஒரு திசை திக்கு தெரியாம பிரிஞ்சு போயிருவாங்க நம்ம டோராவும் யாஸ்மினாவும் அலேக மரத்துக்கு நடுவுல மாட்டிக்குவாங்க இந்த லூசு பயிலுக்கு ஓடிட்டு இருக்க வண்டியில மாத்தி மாத்தி சண்டைய போட்டு மரத்துல மோதி கரப்பா மூச்சு மாதிரி கவுந்து கிடப்பானுங்க டேரியஸ் ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டு அப்பாடா தப்பிச்சுட்டோம் ஆனா தொலைஞ்சிட்டமேனு சைட்ல திரும்புவோம் அங்க அந்த டைனோசர் ஒண்ணு நின்றுட்டு இருக்கும் எவ்வளவு வழக்கா இருக்குதுன்னு டேரியஸ் ஒரு பிளான சொல்லுவான் இந்த டைனோசர் வெட்ட வெளியில ரொம்பவும் வேகமா இருக்கும் அதனால நம்ம அப்படிக்கா இப்படிக்கான விளையாட்டு காமிச்சு நேரா அதோட கூட்டத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுருவான்

ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிப்பாங்க டக்குனு அந்த பாலு கீழ இறங்கும் யாராவது லிஃப்ட் பட்னாம்தனானு பார்த்தா பொதைக்குழியில இருப்பாங்க அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு வருத்தையும் காட்டுறாங்க மரத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டதுனால எல்லாத்தையுமே ஒதுக்கி போட்டுட்டு வண்டி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களா அந்நேரம் டேரியஸும் பிங்கியும் கத்துவாங்க நாங்க புக்கே பண்ணாம பொதக்குழியில மாட்டிக்கிட்ட தாயிகளை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதருவாங்க உடனே எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு கத்துவாங்க எந்த ஒரு சத்தமும் இருக்காது சரி சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு போய் பாக்கலாம்னு நம்ம யோஸ்மின் பிரில்லியன்ட்டு ஒரு ஐடியா பண்ணுவா குச்சி எல்லாம் மொத்தமா போட்டு அப்படியே ஜொயின வண்டியோ விட்டு ஏத்தி மரத்தை தாண்டிடுவோம் போக போக கேக்குதான் கேக்குதான் கத்திக்கிட்டே போவாங்க திடீர்னு கெஞ்சியும் பெண்ணும் குறுகாலம் வந்து விழுந்துருவானுங்க நல்ல வேலை ஒரு இன்ச்சில தப்பிச்சிட்டானுங்க அப்புறம் என்ன அவங்க ரெண்டு வருத்தையும் ஏத்திக்கிட்டு நாலு பேர் சும்மா ஜம்முன்னு டேரியஸ் தேடி போயிட்டு இருப்பாங்க அப்போ கெஞ்சிக்கு அவங்க கத்தர சவுண்டு கேட்டோன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவாங்க இங்க இவங்க இருக்கிற உருண்ட பாதி என்ன உள்ள முங்கிரும் ஐயோ ஐயோ எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஏ உயிர் இப்படி அனாமத்தாவா போகணும் அப்படின்னு கண்ணுல இருந்து குடங்குடமா தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அப்போ டக்குன்னு மத்தவங்க எல்லாம் பேசுற சவுண்டு கேக்குமா பார்த்தா அவங்க வந்திருப்பாங்க யாஸ்மினாவும் கெஞ்சியும் அந்த வாழை எவ்வளவோ மேல தூக்க பாப்பாங்க ஒரு அசைவு இருக்காது அது பாட்டுக்கு உள்ள அலேக முங்கிட்டு இருக்கும் இதுல வேற அந்த டைனோசரும் அங்க வந்து நின்னுட்டு இருக்குமா என்ன பண்றதுன்னு தெரியாம அம்பிட்டு பேர் முடிச்சுட்டு இருப்பாங்க அப்பந்தான் டோராவுக்கு மண்டையில கொஞ்சம் பல் பெரிஞ்சு அந்த டைனோசர் திங்கறக்காக மரக்குச்சி எடுத்துட்டு பக்கத்துல போவா ஃபர்ஸ்ட் அது கத்துறத பார்த்து கொஞ்சம் பயப்படுவா அதுக்கப்புறம் ஈசி ஈசி என்னைய நம்பு நான் ஒன்னும் உன்னைய சாப்பிட மாட்டேன் ஃபர்ஸ்ட் என்னைய மாதிரி ஒருத்திய நம்ப தான் இருக்கும் பயப்படாத பயப்படாதன்னு அப்படியே அழகா பள்ளம் நல்லுவ நல்லுவ பேசுவா ஃபர்ஸ்ட் அந்த டைனோசருக்கு அவ தொப்பைய பார்த்து கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஏன்னா தான் நாளா மடிச்சு லொபக்கனு தின்னாலும் தின்னுபிடுவான்னு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு டச் பண்ற மாதிரி பேசிடுவாளா உடனே அதை நம்பிரும் அப்படி கண்ணீர் சொட்ட சொட்ட டோரா பேசினதை கேட்டு யாஸ்மினாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும் இந்த கன்ஃபியூஷன்ல பின்னாடி ஒருத்தவங்க மாட்டி மாட்டிருக்காங்களே அவங்கள காப்பாத்தணுங்கிறதே மொத்தமா மறந்துருவாங்க ஆடா கொய்யாலைங்களா இங்க நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் அங்க சோறுட்டியாடா விளையாண்டுட்டு இருக்கீங்க காப்பாத்துங்கடா ஐயோ ஆமா இல்ல காப்பாத்தணும்னு சொல்லி அங்க கிடைச்ச மரவேறெல்லாம் எடுத்து ஒன்னா கயிறு மாதிரி கட்டி அதை மரத்து வழியா கொடுத்து அந்த கயிறு அந்த ஓட்ட வழியா உள்ள கொடுத்துருவாங்க அத பூரா உள்ள சீட்ல நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிடுவாங்க இன்னொரு பக்கத்த அந்த டைனோசர் மேல கட்டிடுவாங்க என்ன ஒரு விஷயம்னா மொத்தமா அந்த ரவுண்ட் வண்டி முங்கிரும் ஐயோன்னு சொல்லி வேக வேகமா கட்டி சோத்த காமிச்சி வடராஜா வடராஜன் அலேக கூட்டு போவா அப்படியே அந்த மர இழுக்க இழுக்க பொதக்குழியில முங்கின பால அப்படியே அலேக மேலே வரும் அப்படி வந்ததும் அடிச்சு உடச்சு திறந்து பாப்பா அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் சாணி மூஞ்சி மாதிரி உட்கார்ந்துட்டு அப்படி பார்த்ததுமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா அப்பாடா ஒரு வழியா காப்பாத்திட்டோன்னு சேஸ் அடிச்சுக்குவாங்க கேரக்டா எல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வண்டியை கட்டிட்டு வந்து இவங்க பண்ண அட்டுவியத்தெல்லாம் பார்த்துட்டு இதுங்களை சாணியில முக்கி அடிச்சாலும் திருந்தாதுங்கன்னு முடிவு பண்ணிடுவா நேர கேம்ப கூட்டு வந்து செத்து போயிருப்பீங்க விஞ்ஞானிகளா ஏன் அப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஓ அதுவா டேரியஸ் கூட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து தொலைஞ்சு போன ஒரு டைனோசரை ஒன்னு சேர்த்துறதுக்காக இவ்வளவு போராட்டம் ரொம்ப சாலியா இருந்துச்சு இல்லன்னு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு லிப்ட்ல போயிடுவாங்க யாரும் ரூம விட்டு வரக்கூடாது வந்தீங்க பிச்சு புடுவ பிச்சுன்னு மிரட்டி அனுப்பிவிடுவா டோரா தனியா நின்னு ஏதோ ஒரு குழப்பத்தோட குழம்பி போய் நின்றுட்டு இருப்பா டாக்கு நாங்க வந்து அப்படியே ஜாலியா ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி பேசுவா என்னன்னா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது புதுசா பாக்குறவங்கள நம்புறதுக்கு பயம் அதான் டோராவா அவாய்ட் பண்ணிருப்பா அந்த டைனோசர் கிட்ட அப்படி பேசினதை தான் இவ பிளாட் ஆயிட்டாலே எனக்கு பிடிச்ச கலர் பிளாக் பிடிச்ச சோறு பீசா இந்த ஐதி என்னோட புக்குன்னு சொல்லி கொடுப்பா பார்த்தா டைனோசரோட டிராயிங்ஸ் எல்லாம் அழகழகா வரைஞ்சி வச்சிருக்கும் சூப்பரா வரைஞ்சிருக்கேன் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க அதே நேரத்துல டைரியஸ் ரொம்பவும் சோகமா உட்காந்துட்டு இருப்பானா என்னாச்சு ஏதாச்சு என்னென்னமோ ஆயாச்சு ஏன்டா சோகமா இருக்கேன்னு வந்து பிங்கி கேட்டதுக்கு டைனோசர் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சேன் கட்சியில இன்னைக்கு

ட்ரோன்ல ஒரு பென்ட்ரைவ சொல்லியிருப்பாள் நம்ம பிங்கி தான் அதை சொல்லியிருப்பான்னு நினைச்சிருப்போம் ஏன்னா அவ தான பென்ட்ரைவ எடுத்தது கட்சியில பார்த்தா அது நம்ம டோராமண்ட அவ அப்படி பண்ணத பிங்கி போன்ல பாத்துட்டு இருக்கத டோராமண்ட பின்னாடி இருந்து பார்த்து சாக் ஆயிருவா அப்படி சாக்கோட சாக்கா சஸ்பென்ஸோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க